புனித லூசியா ஆலயம் கோட்டாறு மறைமாவட்டத்தின் நான்காவது அறிவிக்கப்பட்ட திருத்தலம் இந்நன்னாளில் புதூர் பங்கு மக்கள் பெருமையுடன் வழங்கும் கண்ணொளி அன்னை புனித லூசியா ஆலய வரலாற்று பதிவு. அன்புக்குரியவர்களே, அரபி கடலோரமாய் கடல்வழி தவழ்ந்து வந்து எம் நடுவே வீற்றிருந்து நலம் நல்கும் கண்ணொளி அன்னையாய் எம் யாவரையும் பாதுகாத்து வழி நடத்தும் புனித லூசியா தாயின் பராமரிப்பிலும் பாதுகாப்பிலும் வாழுகின்ற ஆழமான இறை நம்பிக்கைக்கும் கடினமான உழைப்பிற்கும் கபடில்லாத நேர்மைக்கும் ஈடிணை இல்லா ஈகை குணத்திற்கும் சொந்தக்காரர்களான எம் புதூர் பங்கு மக்களை நினைந்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன், பெருமிதம் கொள்கின்றேன். எம் பங்கு மக்கள் மட்டுமன்று கண்ணொளி அன்னை புனித லூசியா தாயை நாடி தேடி வருகின்ற எண்ணிரடங்கா பக்தர்களுக்கு நலம் புரியும் எம் அன்பு தாய் வீற்றிருக்கும் இவ்வாலயத்தை எம் மறைமாவட்ட ஆயர் மேகதகு நசரேன் சூசே அவர்கள் எம் மறைமாவட்டத்தின் நான்காவது திருத்தலமாக உயர்த்தி இருப்பது எம்மவருக்கெல்லாம் மட்டற்ற மகிழ்ச்சியும் பெருமையின் செய்தியுமாகும். எனவே எம் பங்கு மக்களும் எம் அன்னையை நாடி தேடி வருகின்ற பக்தர்களுடைய ஆன்மீக வாழ்வு பயணத்தில் கடந்து வந்த பாத சுவடுகளை ஆவணமாக பதிவு செய்து உங்கள் நடுவே அதை வெளியிடுவதில் நான் பெருமிதம் கொள்கிறேன். இயற்கை எழில் கொஞ்சும் கன்னியாகுமரி, மறைகளும் நெறிகளும் வளங்களும் செழுமையும் வறுமையும் ஏழ்மையும் கல்லாமையும் இல்லாமையும் கலந்துலாவும் குமரி, மலையோரம் வயலோரம் கடலோரம் என தத்தம் கலாச்சாரத்துடன் மக்கள் வாழும் கன்னியாகுமரியிலே அரபிக் கடலோரம் காவியம் பாடும் ஆலயங்களிலே ஒன்றுதான் அச்செய்தியை பறைசாற்றுங்கள் என்ற இறைமகன் இயேசுவின் அறைகுவலை ஏற்று கிபி 56 இந்திய மண்ணில் தடம் பதித்தார் புனித தோமா. அவர் வடிவமைத்த கருங்கல் சிலுவை ஒன்று இங்கு இன்றும் அவர் வருகைக்கு சான்று பகர்கின்றது. கிபி 1542 ஜேசு சபையை சார்ந்த புனித சவேரியார் இந்தியா வந்தடைந்தார். கடற்கரையோரம் மறையை போதித்து வந்த புனித சவேரியாரிடம் திருமுழுக்கு பெற்றிருக்கிறார்கள் நம் முன்னோர்கள். சுமார் 500 முன்னால் கடலிலும் கடல் தொழிலிலும் ஆதிக்கம் செலுத்தி வந்த முக்குவர்கள் வாழ்ந்த இந்த பகுதி முக்குவன் கோணம் என்றே அழைக்கப்பட்டது. முக்குவன் கோணம் மக்கள் வழிபட கார்மல் மாதாவுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு சிற்றாலயம் இங்கு எழுப்பப்பட்டுள்ளது. முழுக்க முழுக்க கடல் தொழிலை மட்டுமே நம்பி இறை நம்பிக்கையோடு வாழ்ந்த முக்குவன் கோண மக்களின் வாழ்வில் ஒரு நாள் பேரதிர்ச்சி ஏற்பட்டது. ஆம், நம் கண்முன்னால் சுனாமியையும் அதன் கோர தாண்டவத்தையும் கண்டோமே, அதே போன்று ஒரு பெருங்க கடல் நிகழ்வு அன்றும் நடந்தேறியுள்ளது. முக்குவன் கோணம் மக்கள் அந்த வாழ்விடங்களையும் வாழ்வாதார
இழந்து பாதுகாப்பான இடங்களை தேடி இடம்பெயர்ந்தார்கள். மேற்கு புறமாக இருந்த மேட்டுப் பகுதியிலும் சில மக்கள் கிழக்கு புறமாக இருந்த பேச்சி விளாகம் என அழைக்கப்பட்ட பகுதியிலும் குடியேறினர். கிழக்கு புறமாக இருந்த பகுதி இன்றைய பெரிய விளை ஆகும். பெரும்பான்மை மக்கள் இடம்பெயர்ந்த மேட்டுப் பகுதிதான் இன்று நாம் வாழும் புனித பூமி புது ஆகும். இந்த நிகழ்வுக்கு ஆதாரமாக இருப்பது நம்ம மூதாதையர்களுடைய கல்லறை எச்சங்களும் இருப்பிட அஸ்திவாரங்களும். ஊரினுடைய கிழக்கு பகுதியில் புனித தஸ்னேவிஸ் மாதா குருசடியும், மேற்கு பகுதியில் புனித ஆகத்தம்மா குருசடியும், நடுப்பகுதியில் புனித அந்தோனியார் குருசடியும், சகாய மாதா குருசடியும் அமைத்து இறை நம்பிக்கையில் வாழ்ந்தார்கள் புதூர் மக்கள். பெருங்கடல் அழிவுக்கு பின் 1745 மேற்கு முக பார்வையுடன் புதிய ஆலயம் ஒன்று கட்டப்பட்டது. இந்த ஆலயத்தில் கண்ணொளி அன்னை புனித லூசியா அருளாட்சி புரிவதே ஆச்சரியமான சம்பவம். வாருங்கள், சுமார் 250 முன்னால் செல்வோம். ஆதவன் சுடர்பரப்பும் ஒரு இளம் காலை பொழுதில் அதிசயித்து நிற்கின்றனர். ஒளிரும் கண்களை கரத்தில் ஏந்திய நிலையில் இன்று நாம் கண்குளிர கண்டுகொண்டிருக்கின்றோமே இந்த புனித லூசியாவின் திருவுருவத்தை தான் அவர்கள் அங்கே பார்த்தார்கள். தங்கள் ஆலயத்தில் அலங்கரித்து வைத்து வணங்கி வழிபட்டு வந்தார்கள். கடல் வழி தவழ்ந்து வந்த அன்னையை காண பல ஊர்களிலும் இருந்து மக்கள் திரண்டு வந்தார்கள். கடியப்பட்டணம் ஆலயத்திலும் அதிசயம் நடந்தது. கிழக்கு முகமாக வைக்கப்பட்ட அன்னையின் திருவுருவம் காலையில் பார்க்கும்போது மேற்கு முகமாகவே திரும்பியிருந்தது. எத்தனை முறை கிழக்கு முகமாக திருப்பி வைத்தாலும் காலையில் பார்த்தால் மேற்கு முகமாகவே திரும்பியிருக்கும். இது என்ன அதிசயம் என்று குழம்பிப்போன கடியப்பட்டணம் மக்கள் செய்வதறியாது திகைத்தனர். இந்த செய்தி காட்டுத்தீ போல் பரவியது. இதை அறிந்த புதூர் மக்களும் சென்று பார்த்து உண்மையை உணர்ந்து கொண்டார்கள். அன்னை மேற்கு முகமாக வீற்றிருந்து அருள் வழங்க விரும்புகின்றார்களோ? நமது புதூர் ஆலயம் மேற்கு முகமாகத்தானே உள்ளது. இந்த எண்ணம் உந்தித்தள்ளவே கடியப்பட்டணம் சென்று அன்னையை எங்கள் ஆலயத்துக்கு தாருங்கள் என்று கேட்டார்கள். அவர்களோ மறுத்தார்கள். அது காலரா நோய் பரவிய காலம். கடியப்பட்டணத்தையும் அது விட்டு வைக்கவில்லை. புதூர் மக்கள் நம்பிக்கையோடு மீண்டும் மீண்டும் சென்று கேட்டனர். எங்கள் புதூர் ஆலயம் மேற்கு முக பார்வை உடையது. பிரகாசியம்மா அங்கே வீற்றிருந்து அருளாசி புரிய விரும்புவதாக உணர்கிறோம். அன்னையை தாருங்கள் என்று தாயை இழந்து தவிக்கும் பிள்ளை போல் கேட்டார்கள். அன்னையின் விருப்பமும் அதுவாகத்தான் இருந்தது. இதோ புதூர் மக்களோடு கடியப்பட்டணம் மக்களும் பக்தி பரவசத்தோடு பவனியாக கண்ணொளி அன்னையை கடற்கரை வழியாக கொண்டு வந்து புதூர் ஆலயத்தில் வீற்றிருக்க செய்தார்கள்.
கடிய பட்டணத்திலே காலராவின் தாக்கம் குறையத் தொடங்கியது. புனித கண்ணாளம்மாவின் பரிந்துரையால் அதிசயங்களும் அற்புதங்களும் புதூர் ஆலயத்தில் நிகழத் தொடங்கியது. பல இடங்களிலிருந்தும் மக்கள் பழமரம் நாடும் பறவைகள் போல வந்து குவியத் தொடங்கினர். அன்னையின் அருளை பெற்று மகிழ்ந்தனர். சுற்று வட்டாரத்திலேயே முதல் பள்ளி 1850 மூன்று ஆசிரியர்களை கொண்டு புனித லூசால் தொடக்க பள்ளி ஆரம்பிக்கப்பட்டது. இப்பகுதி மக்களின் அறிவு கண்களே திறந்ததோடு பல துறை அறிஞர்கள் உருவாவதற்கு காரணமாக இருந்தது. இன்று தலை நிமிர்ந்து நிற்கின்றது. புதூரில் குழந்தை காப்பகம் ஒன்று செயல்பட்டு வந்தது. இப்பகுதி மக்களின் அடிப்படை கல்வி திறனுக்கும் ஆரோக்கிய வாழ்வுக்கும் துணையாக இருந்தது. அருகே வானொலி நிலையம் ஒன்றும் செயல்பட்டு மக்களின் பொழுதுபோக்குக்கும் பொது அறிவுக்கும் துணை நின்றது. 24/3/1950 புனித லூசியால் பள்ளி அரசால் அங்கீகரிக்கப்பட்ட பின்பு மறை மாவட்டத்தின் கீழ் செயல்பட ஒப்படைக்கப்பட்டது. 1900 மாவட்டத்தில் இறையாட்சி பணியை சிறப்பாக செய்வதற்கு வசதியாக 6 வட்டாரங்களாக பிரித்தார். அப்போது குளச்சல் வட்டாரத்தில் இருந்த 7 பங்குகளில் புதூரும் ஒன்று. தேடி வரும் அனைவர் மீதும் மனமிறங்கி கண்ணோய் தீர்த்து நலம் பல நல்கியதால் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களின் எண்ணிக்கை பெருகியது. மக்கள் அனைவரும் ஆலயத்தில் அமர்ந்து வழிபாடுகளில் பங்கு பெற வசதியாக 1912 ஆலயத்தின் வடக்கு முகம் கட்டப்பட்டது. 1930 மே 26 கோட்டாறு மறை மாவட்டம் புதிதாக உதயமானது. இதுவரை குளச்சல் பங்கோடு இருந்த புதூர் 1933 தனிப்பங்காக உயர்த்தப்பட்டது. கிளை பங்குகளாக கொட்டில் பாடும் பெரிய விளையும் இணைக்கப்பட்டன. 1962 1971 பிப்ரவரி மாதம் 27 அற்புத சகாய மாதா குருசடி அர்ச்சிக்கப்பட்டது. ஒவ்வொரு வருடமும் செப்டம்பர் மாதம் 6, 7, 8 ஆகிய தேதிகளில் திருவிழா சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. 1981 பருத்தி விளை புனித அந்தோணியார்புரம் புதூரின் கிளைப்பங்காக இணைக்கப்பட்டது. 1982 மறக்க முடியாத மாபெரும் துயரம் நம்மை சூழ்ந்து கொண்டது. அலையிலும் உயிர் போகும், புயலிலும் உயிர் போகும் என தெரிந்த நமக்கு துப்பாக்கி முனையில் உயிர் போகும் என தெரியாமல் போனது. ஆம், நம் உடன்பிறப்புக்கள் 6 இழந்து 6 துன்பத்தில் துடித்தோம். 1988 டிசம்பர் மாதம் 3 ஆலயத்தின் முன்புறம் புதுப்பிக்கப்பட்டு அர்ச்சிக்கப்பட்டது. 1991 மறை மாவட்ட விதிகளின்படி அன்பியங்கள் உருவாக்கப்பட்டு மக்கள் பங்கேற்பு அமைப்பான அருள்பணி பேரவை அமைக்கப்பட்டது. 1992 பெரிய விளை சின்ன விளை பங்குகள் புதூரிலிருந்து பிரிந்து
தனித்தனி பங்குகளாக உருவாயின. 1992 ஆண்டு புனித அன்னாள் பிறரன்பு சபை அருட்சகோதரிகள் அன்பு பணியோடு கல்வி பணியும் செய்ய முன்வந்தனர். அவர்களின் கல்வி பணியால் இந்த பகுதி ஏழை மக்களும் ஆங்கில வழி கல்வி கற்று வாழ்வில் உயர்நிலையை அடைய முடிந்தது. கன்னியர்கள் ஆலய பணியிலும் தங்களை இணைத்துக் கொண்டு மறைக்கல்வி, அன்பியம், இல்லம் சந்தித்தல் போன்ற பணிகளால் புதூர் பங்கு வளர்ச்சி பாதையில் பயணிக்க துணை நிற்கின்றனர். 2004 டிசம்பர் 26 முந்தைய நாள் கிறிஸ்து பிறப்பு விழா மகிழ்ச்சியில் இருந்த நாம் மறுநாள் கண் விழித்த போது நம்மை கனப்பொழுதில் நிலைகுலையச் செய்தது ஆழி பேரலை. ஆம், உலகையே உலுக்கிய சுனாமி நம்மையும் விட்டு வைக்கவில்லை. உடன் பிறப்புகள், உறவுகள் என்று 13 பேரை இழந்தோம். உடமைகளை, வாழ்வாதாரத்தை இழந்து தவித்தோம். 2011 டிசம்பர் மாதம் முதல் முறையாக நம் கண்ணொளி அன்னையை தேரிலே ஏற்றி பவனியாக வலம் வரச் செய்து மகிழ்ந்தோம், அருளாசி பெற்றோம். 2012 தூய மிக்கேல் அதிதூதர் குருசடி கட்டப்பட்டு மக்களின் அருள் வாழ்வுக்கு வழிகாட்டப்பட்டது. இன்று நாம் காணும் எழில்மிகு ஆலயம் 12/12/2018 அன்று அடிக்கல் நாட்டப்பட்டு 4/12/2021 அன்று புனிதப்படுத்தப்பட்டது. ரோமானிய கட்டடக்கலையை கண்முன் நிறுத்தி அழகிய வடிவமைப்பில் கண்கவர் கலை அம்சங்களுடன் எழிலோவியமாக உள்ளே நுழைந்தாலே ஆன்மீக ஆவலை தூண்டி எழுப்பும் வண்ணம் காட்சி தரும் நாம் காணும் புதிய ஆலயம். உள்ளத்தில் தாட்சியோடும் கேட்டதை பெற்றுக்கொள்வோம் என்ற நம்பிக்கையோடும் வந்தோர்க்கு வேண்டும் வரங்களை வாரியே வழங்கும் நிலையில் புனித லூசியா ஆலயத்தின் பீடத்தின் வலப்புறம் நின்று அருள் பாலிக்கின்றார். காண கண்கோடி வேண்டும் எனும் அளவுக்கு நற்கருணை பீடம். தூங்கும் நிலையில் சாந்தமான முகத்துடன் நம் சஞ்சலம் அகற்றும் தூய சூசையப்பர். கடலலை தொட்டு வருடி செல்லும் இத்தனை சிறப்புமிக்க ஆலயத்தை சூழ்ந்து இலங்கும் புதூர் பங்கிலே இன்று வியப்புறு வளர்ச்சிகள். எம் லூசியாள் தாயின் பாதுகாவலில் 868 குடும்பங்கள் உள்ளன. 3014 இறை நம்பிக்கையாளர்களை கொண்ட எம் மண்ணில் இருந்து 26 அருள் தந்தையர்களும் 26 அருள் சகோதரிகளும் எம் மறைமாவட்டத்திலும் வட இந்திய மறைமாவட்டத்திலும் சிறப்பாக அருள் பணி செய்து கொண்டிருக்கின்றார்கள். எம் பங்கை வழிநடத்தும் அருள்பணி பேரவை இணைந்து செயல்படும் அன்பிய ஒருங்கிணையம், மறை அறிவை உருவாக்கும் மறைக்கல்வி மன்றம் ஆகியவற்றின் செயல்பாடுகள் எம் மனங்களில் இறையாட்சிக்கான தேடலை தூண்டுவதாக உணர்கிறோம். எம் ஆன்மீக வாழ்வு பயணத்தில் பீட சிறார்கள், பாடகர் குழு, திருவழிபாட்டு குழுவினர் இணைந்து அர்த்தமுள்ள விதத்தில் வழிபாடுகளுக்கு உதவி செய்து வருகின்றனர். பாலர் சபை, சிறுவழி இயக்கம், கிறிஸ்தவ மாணாக்கர் இயக்கம், இளைஞர் இயக்கம், கிறிஸ்தவ வாழ்வு சமூகம், வின்சென்டி பவுல், இயேசுவின் திரியிருதய சபை, மரியாயின் சேனையர், பிரான்சிஸ்கன் 3 சபை, கத்தோலிக்க சேவா சங்கம், தோழமை இயக்கம், கோல்வின் குடும்பத்தார் 1, கோல்வின் குடும்பத்தார் 2, இவை அனைத்துமே திருத்தூதர்கள் உருவாக்கிய இளம் திருச்சபையின் வாழ்க்கைக்கு உயிர் கொடுக்கும் பயனுள்ள பணி செய்து வருகின்றன. நிறைவாக 3 பேரிடர்களை சந்தித்தும் மீண்டும் மீண்டும் எழுந்த புது
பல்வேறு வளர்ச்சி திட்டங்கள். அழகிய பங்கு தந்தை இல்லம், நூலகம், திருப்பொருட்கள் விற்பனை கூடம், மன அழுத்தத்திலிருந்து விடுபட வழிகாட்டும் ஆற்றுப்படுத்துதல் மையம், சிறந்த சுகாதார வளாகம், கல்லிலே காவியம் பாடும் கொடிமரம் என அருள் வாழ்வில் ஆழமாகி உறவு வாழ்வில் உயர்ந்து நிற்கும் புதூர் பங்கிற்கு கோட்டாறு மறைமாவட்டம் சூட்டிய மணிமகுடம்தான் அறிவிக்கப்பட்ட நான்காவது திருத்தலம் எனும் மாபெரும் கொடை. புதூரில் வாழும் ஒளியின் புனிதையாம் கண்ணொளி அன்னை, புனித லூசியாவின் எழில்மிகு பேராலயம் திருத்தலமாக அறிவிக்கப்பட்ட 12/7/2024 ஆகிய இந்நன்னாளில் இம்மாபெரும் பேற்றினை வழங்கிய இறைவனுக்கு நன்றி கூறி மகிழ்வோம். நம் பாசமிகு ஆயர் மேதகு நசரீன் சூசை அவர்களுக்கும் கோட்டாறு மறைமாவட்ட நிர்வாகத்திற்கும் நன்றி கூறுவோம். இதற்காக முயற்சி செய்த பங்கு அருள்பணியாளர்கள், பங்கு அருள்பணி பேரவை, பங்கு மக்களுக்கும் நன்றி கூறுவோம். புதூர் திருத்தலத்தின் பாதுகாவலியாம் கண்ணொளி அன்னை நம்மை கண்ணின் மணிபோல் காத்து வழிநடத்துகின்றார். புனித லூசியாவின் பேரருளில் நிறைவோடு வாழ்வோம். அன்னையின் ஆசியோடு மீண்டும் மீண்டும் எழுவோம் இறையாட்சியின் தீபங்களால்.